வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு ஆஃப் கை சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். அதை இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம், குக்கர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூணு விசில் விடுற அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த தோலெல்லாம் நல்லா அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வந்து தோலெலாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா மசிச்சுக்கலாம். கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதோட ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லியில் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடிசாக துருவி வச்சுருக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாமே கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து கட்லட் ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் எல்லா மிக்ஸிங்கையும் எடுத்துக்கலாங்க. அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கோம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படியே எடுத்து உள்ள போட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. இதோட கூட டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.